हाय फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। இன்னைக்கு நம்ம சேனல்ல இட்லி அண்ட் தோசை மாவு எப்படி செய்யறதுன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு படி இட்லி அரிசி எடுத்து அதை ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு படி அரிசிக்கு ஒரு டம்ளர் வெள்ளை உளுந்து எடுத்து ஊற வச்சிருக்கேன். ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். அந்த உளுந்து கூடவே நம்ம வெந்தயத்தை சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஒரு ஏழு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கிரைண்டரை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருக்க உளுந்தை ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு கிரைண்டரில் சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லா அரையட்டும். உளுந்து நல்லா அரைஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். உளுந்து சூப்பராக அரைஞ்சி நல்லா கிளம்பி வந்துட்டு, இந்த மாதிரி உளுந்து நல்லா அதிகமாக வந்தால் தான் இட்லி நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைய விடுங்க. உளுந்து நல்லா அரைஞ்ச பிறகு நம்ம வந்து அதை ஒரு வாளிக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, உளுந்து மாவு சூப்பராக அரைஞ்சிருக்கு. நல்லா ஒரு 20 நிமிஷம் அரைய விட்டிங்கன்னா நல்லா அரைஞ்சிரும். நீங்கள் கையில் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து கையிலே உங்களுக்கு நல்லா தெரியும், நைஸாக அரைஞ்சிருக்கிறது. உளுந்தை ஃபுல்லாக நம்ம எடுத்து வேறு வாளிக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியையும் நம்ம அந்த கிரைண்டர்லேயே சேர்த்து நல்லா அரைச்சிக்குவோம். அரிசி வந்து நல்லா ஊறியிருக்கு. நான் வந்து ஒரு 7 மணி நேரத்துக்கு மேலேயே ஊற வச்சுருக்கேன். அதனால் அரிசியை போட்டதுமே ஒரு 10-15 நிமிஷத்துலேயே அரிசி வந்து நல்லா அரைஞ்சிடும். தண்ணி கொஞ்சம் சேர்த்து அரிசியை வந்து நல்லா நைஸாக அரைய வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா அரைஞ்சிக்கிட்டு இருக்கு அரிசி. அரிசி மாவும் ரெடி ஆயிடுச்சு. அரிசி வந்து ஒரு ரவை இருக்கும்ல அந்த அளவுக்கு அரைச்சா போதும். அப்போ தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம உளுந்து மாவு எடுத்து வச்சுருந்த அந்த வாளிலையே இந்த அரிசி மாவையும் சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து இந்த மாவை வந்து நல்லா கைகளாலேயே கரைச்சி விட்டுக்கலாம். நம்ம நல்லா கையாலே கரைச்சி விட்டால் தான் மாவு நல்லா புளிச்சு வரும். நல்லா கரைச்சி இந்த மாவை வந்து நைட் ஃபுல்லாக அப்படியே புளிக்க வச்சுருங்க. பாருங்கள், நல்லா கரைச்சிட்டேன். இப்போ அதை ஒரு மூடி வச்சுருவோம். காலையில் நம்ம பார்ப்போம். மாவு வந்து நல்லா புளிச்சிட்டு பாருங்கள். நேற்று வந்து அரை வாளி தான் இருந்துச்சு மாவு, நல்லா புளித்து வாளி ஃபுல்லாக வந்துட்டு. இதை வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா லாஸ்ட் வரைக்கும், வாளியோட லாஸ்ட் வரைக்கும் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரிசி மாவு வந்து கடைசியில் போயிருக்கும், நம்ம அது எல்லாமே சேர்ந்து வர்றது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நம்ம இட்லி ஊற்றி வேக வச்சிடலாம். இட்லி வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். பாருங்கள், தண்ணி வச்சு தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாது மாவு. இட்லி நல்லா வெந்துருச்சு. தண்ணி வச்சிட்டு
துணி எடுத்தீங்கனா துணியில வந்து இட்லி ஒட்டாம வரும் மெதுவா எடுங்க துணியை பாருங்க இட்லி சூப்பரா வந்திருக்கு துணியில ஒட்டவே இல்ல நல்லா சாஃப்ட்டா இருக்கு இட்லி இப்போ நம்ம இந்த இட்லி மாவை வச்சு தோசையும் நம்ம ஊற்றிக்கலாம் இதுக்காக நம்ம தனியாலாம் மாவு அரைக்க வேண்டியது கிடையாது நம்ம அரைச்ச அந்த இட்லி மாவுலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசையும் நான் இதிலே ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் தோசையும் நல்லா அழகாக வரும் பாருங்கள் இட்லி அண்ட் தோசை மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி நல்லா சாஃப்டாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்